முன்னேற்றம் அருளும் உப்பந்தல் இசக்கியம்மன் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். கன்னியாகுமரி திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் நாகர்கோவிலில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் ஆரல்வாய் மொழிக்கும் காவல் கிணறு என்ற ஊருக்கும் இடையில் உள்ளது இசக்கியம்மனின் தலைமை பீடமான முப்பந்தல். தமிழகத்தை மூவேந்தர்கள் ஆட்சி செய்த காலத்தில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இவ்விடத்தில் கூடி பந்தல் அமைத்து அதன் கீழ் தங்களின் பிரச்சனைகளை ஔவையார் தலைமையில் பேசி தீர்த்து கொண்டனர். இதன் அடிப்படையிலே இந்த இடம் முப்பந்தல் என்று பெயர் பெற்றது. முப்பந்தல் அருகில் உள்ளது பழவூர். இந்த ஊரில் நாட்டிய பெண்மணி ஒருத்தி தனது மகள் இசக்கியுடன் செல்வ செழிப்பில் வசித்து வந்தாள். அவளது சொத்தின் மீது ஆசை கொண்ட ஒருவன் இசக்கியை காதல் மொழி பேசி வஞ்சனையால் வீழ்த்தினான். பின்னர் இசக்கியை வீட்டில் உள்ள நகை பணத்துடன் அருகில் இருந்த காட்டுக்கு வரவழைத்தவன் இசக்கி அவன் பால் கட்டுண்டு இருந்தபோது தலையில் பாறாங்கல்லை தூக்கி போட்டான். இதில் இசக்கி துடிதுடித்து இறந்து போனாள். பின்னர் அந்த கயவன் நகை பணத்துடன் காட்டு வழியாக சென்று கொண்டிருந்த போது பாம்பு ஒன்று தீண்டியதில் அவனும் இறந்து போனான். இந்த நிலையில் தெய்வ பிறவியான இசக்கி சிவபெருமானிடம் தன்னை வஞ்சனையால் கொன்றவனை தானே அழிக்க வேண்டும் என்று வரம் பெற்று மீண்டும் தன்னையும் தன்னை ஏமாற்றியவனையும் உயிர்த்தழச் செய்யுமாறு வேண்டினாள். சிவனும் வரம் கொடுத்தார். அதன்படி பாம்பு தீண்டி இறந்து கிடந்த இசக்கியை கொன்றவன் வீடு திரும்பினான். இசக்கியோ காட்டில் அலைந்து திரிந்தாள். ஒரு நாள் காட்டில் இருந்த கள்ளி செடியை ஒடித்து அதனை அழகிய குழந்தையாக மாற்றினாள் இசக்கி. பின்னர் அந்த குழந்தையை இடுப்பில் வைத்து கொண்டு தன்னை ஏமாற்றிய கயவனின் ஊருக்கு சென்று பஞ்சாயத்தை கூட்டி தன்னையும் தனது குழந்தையும் அவன் ஏற்க மறுப்பதாக கூறி புகார் கூறினாள். விசாரணைக்கு வந்த இசக்கியை ஏமாற்றியவன் அவள் தனது மனைவி அல்ல, அது என் குழந்தை அல்ல என்று மன்றாடினான். ஒரு கட்டத்தில் இசக்கி தனது இடுப்பில் இருந்த குழந்தையை கீழே இறக்கிவிட்டாள். அந்த குழந்தை நேராக குற்றம் சாட்டப்பட்டவனின் சென்று அப்பா என்றது. இதனை பார்த்த பஞ்சாயத்து தலைவர், குழந்தை பொய் சொல்லாது, எனவே நீ உன் மனைவியுடன் பேசி ஒரு முடிவுக்கு வா என்று கூறி ஒரு வீட்டில் இருவரையும் உள்ளே வைத்து பூட்டி சென்று விட்டனர். இந்த நேரத்திற்காக காத்திருந்த இசக்கி நள்ளிரவு ஆனதும் விஸ்வரூபம் எடுத்தாள். பின்னர் தன்னை ஏமாற்றி கொன்றவனை தனது கையால் கொன்று பழி தீர்த்தாள். அதன் பிறகு பழ ஊரை விட்டு மேற்கு நோக்கி நடந்தாள். அப்போது ஔவையார் முப்பந்தல் பகுதியில் மூவேந்தர்களுடன் பேசி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவ்வழியாக சென்ற இசக்கியை அழைத்து சாந்தப்படுத்தி இனி நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான் என்றார். இசக்கியும் அங்கேயே தங்கினாள். இதனை கைலையில் இருந்து பார்த்து கொண்டிருந்த சிவபெருமான் பார்வதியை நோக்க உடனே பார்வதி தேவி தன் வீர சக்தியை இசக்கிக்கு அளித்தாள். அன்று முதல் ஊரை காக்கும் தெய்வமானால் இசக்கி. முப்பந்தலில் அமர்ந்ததால் முப்பந்தல் இசக்கியம்மன் என்று பெயர் பெற்றாள். இசக்கியை ஔவையார் சாந்தப்படுத்தியதால் முப்பந்தலில் ஔவையாரம்மன் என்ற பெயரில் ஔவைக்கு தனி சன்னதி உள்ளது. மேலும் இசக்கியின் சகோதரனான நீலனுக்கும் தனி சன்னதி அமைந்துள்ளது. திருமாலே இசக்கியின் தமையனாக வந்ததாக கூறப்படுகிறது. இசக்கி என்ற சொல்லுக்கு மனதை மயக்குபவள் என்று பொருள். முப்பந்தலில் கருவறையில் அம்மன் வடக்கு பார்த்த வண்ணம் காட்சி தருகிறாள். வலதுபுறம் பிராமணத்தி அம்மன் உள்ளார். கருவறை சுற்றுச்சுவரில் வைஷ்ணவி, துர்க்கை, பிருத்திங்கரா தேவி ஆகியோர் அருள் பாலிக்கின்றனர். கோவில் சுற்று பிரகாரத்தில் வலம்புரி விநாயகரும் பாலமுருகனும் ஔவையார் அம்மனும் தனி சன்னதியில் பாங்குடன் அருள் பாலிக்கின்றனர். முகப்பில் காவல் தெய்வங்களான சுடலை மாடனும் அவருக்கு எதிரில் பட்டயவராவரும் தனி சன்னதிகளில் உள்ளனர். இந்த கோவிலின் அருகில் மற்றும் ஒரு இசக்கியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இங்கும் சுடலை மட சுவாமி காவல் தெய்வமாக கம்பீரமாக அமர்ந்துள்ளார். இந்த கோவில் கருவறை முன்மண்டபம் கேரள பாணியில் ஓடு வேயப்பட்டுள்ளது. இங்குள்ள இசக்கியம்மன்
ஆதி இசக்கி அம்மன் என்று அழைக்கப்படுகிறாள். ஆலயத்தின் வெளியே மிக பெரிய அளவில் இசக்கி அம்மன் இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்ட நிலையில் அமர்ந்துள்ளார். நன்றி.